சந்திரப்பிரியங்கா அவர்கள் இந்த அமைச்சரவை மீது பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறார். நான் சாதி ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் தாக்கப்பட்டிருக்கிறேன், ஆண் வர்க்கம் என்னை செயல்படாமல் தடுக்கிறது, என்னுடைய பல சொந்த காரணங்களுக்காக என்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்து என்னை நீக்குவதற்கு அவர்கள் கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆணாதிக்கத்தை எதிர்த்து என்னால் செயல்பட முடியவில்லை என்று அவர் மன உளைச்சலோடு தன்னுடைய கடிதத்திலே எழுதியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண் இதுபோன்று கடிதம் எழுதியிருப்பது, இதற்கு புதுச்சேரி அரசிலிருந்து யாரும் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. இதில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தான் முதல் குற்றவாளி. மத்தியில் உள்ள தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய ஆணையம் தானாக முன்வந்து சந்திரப்பிரியங்கா கடிதத்தினுடைய வாசகங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ரங்கசாமியினுடைய இயலாமை. காங்கிரஸ் கட்சியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அரசுக்கு ஆதரவு கொடுத்து கடைசி நேரத்தில் கட்சியை விட்டு சென்ற லட்சுமி நாராயணன் இப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் ஆன உடனே முதலமைச்சருடைய செய்தி தொடர்பாளர் போல் செயல்படுகிறார். புதுச்சேரி மாநில மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், 2016 முதலமைச்சர் தேர்வு நடக்கின்ற காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் தேர்வு நடக்கின்ற சமயத்தில் எனக்கு வாக்களித்த லட்சுமி நாராயணன் இன்று என்ஆர் காங்கிரஸில் இருந்து கொண்டு அமைச்சராக ஆகி நாராயணசாமி அவர்கள் ஏன் முதலமைச்சர் பதவியை நமச்சிவாயமிடமிருந்து தட்டி பறித்து விட்டார் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நமச்சிவாயத்திற்கு முதலமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் இருந்திருந்தால் ஏன் அப்பொழுது அவருக்கு வாக்களிக்கவில்லை? திரு லட்சுமி நாராயணன் அவர்களுடைய வேலையே ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொருவரை பிடித்து நிதி வசூல் செய்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற பிறகு அவர்களை நிதி உதவி செய்தவர்களை ஏமாற்றுவது. பொதுப்பணித்துறை ஊழல் மிக பகிரங்கமாக வெளியிலே வருகிறது. இப்பொழுது மத்திய அரசிலிருந்து 2,650 கோடி ரூபாய் 2 ஆண்டுகளாக கடன் வாங்கி அதை வைத்து சாலைகள் போடும் திட்டங்களையும் வாய்க்கால்கள் கட்டும் திட்டங்களையும் செய்து வருகிறார்கள். இதில் 30% கமிஷன் பொதுப்பணித்துறையில் முதலமைச்சரிலிருந்து அமைச்சர் வரை பங்கு போட்டுக் கொள்ளப்படுகிறது. அதில் இந்த 30% கமிஷனை பொறுத்தவரையில் அடிக்கல் நாட்டுவதற்கு முன்பாக 30% கமிஷனை அவர்களிடம் கொடுத்துவிட வேண்டும். இல்லை என்றால் முதலமைச்சரோ துறையினுடைய அமைச்சரோ பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சரோ அடிக்கல் நாட்டுவதற்கு வரமாட்டார்கள். இந்த பகிரங்க ஊழலை சிபிஐ விசாரிக்க வேண்டும். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.